வணக்கம் நண்பர்களே, இந்த வீடியோவில் செல்ஃப் டிஃபென்ஸ் சம்மந்தமாக ஒரு பேசிக்கான டெக்னிக்கை உங்களோட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். ஒருவேளை நீங்கள் மார்ஷல் ஆர்ட்ஸில் ஏற்கனவே ட்ரெயின் ஆனவராக இருந்தால் கண்டிப்பாக இது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஆனாலும் எல்லாருக்கும் இதை பற்றி ஒரு நாலேஜ் தேவை அப்படின்ற அடிப்படையில் இப்போ நான் இதை உங்களோட ஷேர் பண்ணுறேன். ரொம்ப சிம்பிளான டெக்னிக் தான். சரி, இப்போது உங்களுக்கு ஒரு த்ரெட் இருக்குது, ஃபிசிக்கல் த்ரெட் இருக்குது. யூ ஹாவ் டு டிஃபெண்ட் யுவர் செல்ஃப், உங்களை நீங்கள் பாதுகாத்துக்கணும். உதாரணத்துக்கு ஒரு நபர் உங்களை அட்டாக் பண்ண வராருன்னு வைங்க, ஸ்ட்ராங்காக இருக்காரு, உங்களை அட்டாக் பண்ண வர போகிறாரு, நீங்கள் உங்களை டிஃபெண்ட் பண்ணணும். சரி, நிறைய பேர் பண்ணுற தப்பு என்னென்னா, அவங்கள டிஃபெண்ட் பண்ணும் பொழுது, அவங்கள பாதுகாக்கும் பொழுது அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த மூமெண்ட்டை டெலிகிராஃப் பண்ணுவாங்க. டெலிகிராஃப் பண்ணுறது என்னென்னா, நீங்கள் இன்னொருத்தரை அட்டாக் பண்ணும்போது, அதாவது செல்ஃப் டிஃபென்ஸில் அட்டாக் பண்ணும்பொழுது, நீங்கள் அட்டாக் பண்ண போகிறீங்க அப்படின்றத அவருக்கு சொல்லக்கூடாது. சொல்லிட்டீங்கன்னா அது பேர் டெலிகிராஃப் பண்ணுறதுன்னு அர்த்தம். உதாரணத்துக்கு ஒருத்தரை நீங்கள் அடிக்க போகும்போது நீங்கள் இந்த மாதிரி கையை கொண்டு போகிறீங்க அப்படின்னா டெலிகிராஃப் பண்ணிட்டீங்கன்னு அர்த்தம். அப்போ அந்த ஆப்போனன்ட் அதை ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிடுவார். ஒருவேளை நல்ல ட்ரெயின்டான ஃபைட்டராக இருக்கார், மார்ஷல் ஆர்டிஸ்டாக இருக்காருனா கண்டிப்பாக உங்களை அவர் ஈஸியாக அட்டாக் பண்ணிடுவார், நீங்கள் அவரை அட்டாக் பண்ண முடியாமல் போயிடும். அதனால் நம்ம டெலிகிராஃப் பண்ணக்கூடாது. டெலிகிராஃப் பண்ணாமல் ஆப்போனண்ட்டை நீங்கள் வீழ்த்தணும், அட்டாக் பண்ணணும் சக்ஸஸ்ஃபுல்லாக. இது எப்படி பண்ணுறது? என் கையை பாருங்கள். இப்போது இந்த கையை வச்சு நான் அட்டாக் பண்ணணும், லெஃப்ட் ரைட் எதை வச்சு அட்டாக் பண்ணலாம். இப்போ நான் இந்த லெஃப்ட்டை வச்சு அட்டாக் பண்ணுறேன், இப்படி வந்து அட்டாக் பண்ணுறேன் அப்படின்னா அதில் யூஸ் இல்லை. நான் என்ன சொல்லுது போகணும், நான் என்ன பண்ணணும், இந்த கை வர்றதே ஆப்போனண்ட்டுக்கு தெரியக்கூடாது. இப்போ நீங்கள் தான் ஆப்போனன்ட்னு வைங்க. இந்த கை எப்படி வரணும்னா, ஒரு சிங்கிள் லைனில் வரணும், ஒரு பாம்பு மாதிரி வரணும். ஒரு பாம்பு எப்படி ஸ்ட்ரைக் பண்ணும், அந்த மூமெண்ட்டில் வரணும். இங்கே பாருங்கள், இப்படி வரணும், வர்றதே தெரியக்கூடாது. அப்போ ஆப்போனண்ட்டால் நீங்கள் அட்டாக் பண்ணுறத அவர் ஜட்ஜ் பண்ண முடியாது. இப்படி நீங்கள் அட்டாக் பண்ணீங்கன்னா நீங்கள் ஆப்போனண்ட்டை ஈஸியாக வீழ்த்திடலாம். இப்படி வரணும். நீங்கள் கராட்டே, பாக்ஸிங், எந்த டெக்னிக்கானா யூஸ் பண்ணலாம், பஞ்ச் எப்படி வேணால் கொண்டு போகலாம், இல்லை கிக்காக கொண்டு போகலாம். ஆனால் டெலிகிராஃப் பண்ணாமல் பஞ்ச் பண்ணும், இப்படி பண்ணும். சரியா? ஸோ இந்த டெக்னிக்கை மைண்டில் வைங்க. செல்ஃப் டிஃபென்ஸ்க்கு இது ரொம்பவே பேசிக்கான ஒரு டெக்னிக். நன்றி.